டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் ஆகிய நிறுவனங்களின் தலைவரான எலன் மாஸ்க் உலகின் மிகப்பெரும் செல்வந்தராக மாறியிருக்கின்றார். டெஸ்லா மோட்டார் கார் நிறுவனத்தின் பங்குகளின் விலைகள் அதிகரித்து நேற்று அந்த நிறுவனத்தின் பெறுமதி 700 பில்லியன் டாலரை கடந்த நிலையில் மஸ்கின் சொத்துக்களின் பெறுமதி 185 பில்லியன் டாலரை கடந்தது. டெஸ்லா பங்குகளின் விலைகள் ஒரு வருட காலத்தில் 7 மடங்கால் அதிகரித்துள்ளன. 2017 இருந்து உலகின் மிகப்பெரும் செல்வந்தராக விளங்கிய அமேசான் நிறுவனத்தின் தலைவர் ஜெப் பெசோஸ் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்.